பகுதி மூன்று நன்னூல் சொல்லதிகாரம் இருதிணை அதற்குரிய இலக்கணம் மக்கள் தேவர் நரகர் உயர்திணை மற்ற உயிர் உள்ளவும் இல்லவும் அற்றிணை அது திணை என்பது ஒழுக்கம் அது உயர்திணை அற்றிணை உயர்திணை என்பது உயர்வான ஒழுக்கங்களை உடையது உடைய பொருள்கள் அக்ரிணி என்பது உயர்வான ஒழுக்கங்கள் அல்லாதது அப்படின்னு சொல்ல வராங்க அது யார் யாருன்னா உயர்திணைக்குரியவர்கள் யார் யாருன்னா மக்கள் தேவர் நரகர் அப்படின்னு மக்கள் என்பவர்கள் மண்ணுலகத்தில் உள்ளவர்கள் தேவர் என்பவர்கள் விண்ணுலகத்தவர்கள் நரகர் என்பவர்கள் கீழ் உலகத்தவர்கள் இந்த மூன்று உலகத்திலும் உள்ள மனிதர்கள் உயர்திணை ஆவர் மற்ற உயிர் உள்ளவும் இல்லவும் அக்ரிணை அப்படிங்கிறார் மற்ற உயிர் உள்ளவும் அப்படின்னா விலங்கு வர்க்கம் தாவர வர்க்கம் பறவை இனங்கள் அது இல்லாமல் உயிரற்ற உலோக வர்க்கங்கள் கல் மண் போன்ற அனைத்து பொருள்களும் அக்ரிணைக்குரியவை ஆகும் இது அடுத்தது பால் ஐந்து வகைப்படும் அப்பால் ஐந்தில் உயர்திணை பால்கள் மூன்று அக்ரிணை பால்கள் இரண்டு என பால் ஐந்து வகைப்படும் உயர்திணை பால் எது எது அப்படின்னா ஆண் பெண் பலர் என முப்பாற்று உயர்திணை ஆண் பாலுக்குரிய இலக்கணம் என்ன அப்படின்னா நகர ஈறு பெற்று முடியும் ஆடவன் காளையன் முருகன் கந்தன் என இறுதியில் நகர ஈறு பெற்று முடியும் இது உயர்திணை பால்களில் ஒன்று அடுத்து பெண் பால் திருமகள் மலைமகள் கலைமகள் என லகர இறுதி லகர ஒற்று இறுதி பெற்று முடியும் இது பெரும்பாலும் இகர இறுதியும் இகர இறுதி ஐகார இறுதியும் கூட பெண்பாலுக்கு வரும் என்றாலும் பெரும்பாலும் லகர இறுதி ஈற்றில் நிற்கும் அடுத்து பலர்பால் ஆடவர் காளையர் மங்கையர் என இருவிகுதி பெற்று முடியக்கூடிய பலர்பாலும் உயர்திணைக்குரிய பால்கள் ஆகும் அடுத்து அக்ரிணைக்குரிய பால்கள் இரண்டு ஒன்றன்பால் பலவின் பால் என இரு வகைப்படும் ஒன்றன்பால் என்பது ஒன்றை குறித்து வரக்கூடியது அதாவது மனிதர்கள் அல்லாத மற்ற பொருள்களை ஒன்றை மட்டும் குறித்து வருவது ஒன்றன்பால் களிறு சேவல் பிடி பேடை அது கல் மண் போன்ற பொருள்களை குறித்து வரக்கூடிய சொல் ஒன்றன்பால் சொற்கள் பலவின் பால் சொற்கள் என்பது அது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை குறித்து வரக்கூடிய சொல் பலவின் பால் சொற்கள் களிறுகள் மாடுகள் அவை கற்கள் என வருவது அக்ரிணை பலவின் பால் சொற்கள் ஆகும் அது திணை பால்களுக்கு உரிய புறநடை உயர்திணைக்குரிய பால்கள் மூன்று அக்ரிணைக்குரிய பால்கள் இரண்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அவ்வகையில் முன்ன சொன்ன இலக்கணங்களில் இருந்து சற்று மாறுபட்ட சில கருத்துக்களை இந்த நூற்பாவில் சொல்ல வர்றார் பெண்மை விட்டு ஆண் அவாவும் பேடு ஆண் பால் ஆண்மை விட்டு அல்லது அவாவும் பெண் பால் இருமையும் அக்ரிணை அன்னவும் ஆகும் என்கிறார் அது பெண்ணாய் பிறந்து பெண் தன்மையை விரும்பாமல் ஆண் தன்மையை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களையும் அதுமாதிரி ஆணாய் பிறந்து ஆண் தன்மையை விரும்பாமல் பெண் தன்மையை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களையும் பேடுகள் என்று பொதுவான சொற்களால் அழைப்பர் அதுமாதிரி பேடி அழி என்ற சொற்களாலும் அழைக்கப்படுகின்றனர் இவர்களுக்குரிய பால் என்ன அப்படின்னா எந்த பாலை அவர்கள் விரும்பி ஏற்கிறார்களோ அந்த பாலாலும் அழைக்கலாம் இப்போ குறிப்பாக பெண்ணாய் பிறந்து ஆண் தன்மையை விரும்பி கொண்டவர்களை பேடு வந்தான் என அழைக்கலாம் ஆண் தன்மையை விரும்பாமல் பெண் தன்மையை ஏற்றுக்கொண்டவர்களை பேடி வந்தால் என அழைக்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் திருநம்பி திருநங்கைகள் என்று அழைக்கின்றார்கள் அதுமாதிரி இவர்களை அக்ரிணைக்குரிய சொல்லாலும் அழைக்கலாம் என நன்னுள்ளார் சொல்கிறார் அதாவது இருமையும் அக்ரிணை அன்னவும் ஆகும் அப்படிங்கிறார் பேடி வந்தது என அக்ரிணைக்குரிய சொல்லையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறார் இதுதான் புறநடை அடுத்த பகுதியில் மூவிடத்து சொல் தன்னையும் பொருளையும் உணர்த்தும் இலக்கணத்தை பார்க்கலாம் நன்றி